வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மாசி மகோத்சவ விழாவின் 25ஆம் நாள் தீர்த்த திருவிழா நடைபெற்றது. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மாசி மகோத்சவம் கடந்த 5ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மாசி மகோத்சவ விழாவின் தீர்த்த திருவிழா குறைந்த அளவிலான அடியார்கள் கலந்து கொண்டு நடைபெற்றது. இந்நிலையில் மாசி மாதம் 15ஆம் நாள் நடந்த கடந்த 27ஆம் திகதி சனிக்கிழமை காலை மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களுடன் ரதோற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 6ஆம் நாள் இன்று முதலாம் திகதி திங்கட்கிழமை காலை தீர்த்தோற்சவமும் இரவு கொடியிறக்கமும் நடைபெற்றது. மட்டக்களப்பு அமிர்தக்களி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மகத்தினை முன்னிட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுள்ளது. இந்துக்களின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாசி மகத்தினை முன்னிட்டு ஆலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தக்களி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. காலை ஆலயத்தில் விசேட ஜாக பூஜை நடைபெற்று மூலமூர்த்தி மற்றும் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் நடைபெற்றது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்கள் தலைமையில் மாசிமக பூஜைகள் நடைபெற்றன. இதன்போது மூலமூர்த்தி மற்றும் வசந்த மண்டபத்தில் விசேட தீபாராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கொரோனா அச்சுறுத்தல் நிலவும் காலம் என்ற காரணத்தினால் பக்தர்கள் வரையறுக்கப்பட்டு சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதன்போது நாட்டு மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து விடுபடவும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட்டு சிறப்புற வாழவும் நாட்டில் நீடித்த அமைதியும் சாந்தியும் நிலவவும் விசேட வழிபாடுகள் நடாத்தப்பட்டன. மட்டக்களப்பு வந்தாறுமூலை அகஸ்தியர் அறநெறி பாடசாலையில் திருவள்ளுவர் குருபூசை நடைபெற்றது. மட்டக்களப்பு வந்தாறுமூலை அகஸ்தியர் அறநெறி பாடசாலையில் திருவள்ளுவர் குருபூசை நேற்று நடைபெற்றது. அகஸ்தியர் அறநெறி பாடசாலை பொறுப்பாசிரியர் பாவண்ணா வினோராஜ் தலைமையில் ஆசிரியர் மாணவர் பெற்றோர் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அகில இலங்கை பன்னி ஹோப் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் கோமதி கலந்து கொண்டார். அத்துடன் இதனை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளையும் வழங்கி வைத்தார். ஓம் செய்திகளில் உங்களின் பிரதேசத்தில் உள்ள ஆலயங்களின் செய்திகளும் இடம்பெற வேண்டுமானால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 0735 3132 8244 என்கின்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.